கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தாளிச்சு சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 10 சின்ன கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நம்ம பிடிச்ச ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். 15 சின்ன வெங்காயத்தை மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தண்ணியில் ஊற போட்டு தான் வறுக்க சேர்த்துருக்கேன், அதனால் தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்க குளம் மிளகா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குளம் மிளகா பொடி இல்லைன்னா வரமிளகா பொடியும் மஞ்சளும் சேர்த்துட்டு ஒரு தலைப்பு தலைச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செம்ம டேஸ்ட்டாக தயாராகிருச்சு. அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம்.